நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னோடு உரையாட இருப்பவர் கவிஞர் மனுஷபுத்திரன். வணக்கம் மனுஷ். வணக்கம் சார். நாம சந்திச்சு ஒரு வாரம் தான் ஆகுது, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நீங்க வேற நீண்ட நாளைக்கு பின் சந்தித்து கொண்டோம். விழித்தல் ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாறி இருந்தது. சிறிய உரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. சொல்லப்பட்டவை சொல்லப்படாதவை என்பனவற்றை தாண்டி சொல்ல தேவையற்றவை அதிகரித்து விட்டிருந்தன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது கடைசியில ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்திலாம் பேச வேண்டியது இருக்கா? கவிஞர் எழுதியிருக்கிறவற்றையே போய் நான் வந்து இதுக்கு பொழிப்புரை கேட்கறது மிகப்பெரிய வன்முறை. இல்ல சார், அது ஒரு பொழிப்புரைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே வந்து நம்ம ஒரு மனநிலையோட ஒரு அவுட்புஸ்டா ஒரு வெடிப்பா நம்ம ஒரு கவிதையை எழுதுறோம். அதுக்கப்புறம் உங்களை மாதிரிதான் நானும் இந்த கவிதையை படிக்கிறேன். நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும் படிக்கிறேன். ஏன்னா அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் உடனே அந்த மனநிலையில இருந்து வெளியே வந்துடுறேன். அந்த தருணத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதனால நான் ஒரு கவிதையை நல்லா எழுதியிருக்கேங்கிறதுக்கான கிரெடிட் எல்லாம் நான் முழுசா எடுத்துக்க மாட்டேன். மோசமா எழுதியிருக்கேன்னு சொன்னாலும் அதுக்கு நான் முழு பொறுப்பு நான் கிடையாது. அந்த தருணத்துல அதுதான் சாத்தியப்பட்டது. அவ்வளவு தூரம் தான் பறக்க முடிஞ்சுது. அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. ஆக்சுவலி அந்த கவிதையினுடைய நீங்க அந்த முடிவை பத்தி கேட்டீங்க. சந்திப்பதாக சொல்கிறோம், உண்மையில் சந்திக்கிறோமா அப்படிங்கறதுதான் அந்த கவிதையோட கேள்வி. இதை ஒரு புதுமை பித்தனோட கேள்வியோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமான்னு கேட்டாரு. அதே மாதிரிதான் சந்திப்பதாக சொல்கிறோம், உண்மையில் சந்திக்கிறோமா அப்படிங்கிறது. ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ண கூட தேவையில்லை. நம்ம எங்கேயோ அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்க சம்பந்தமான ஏதோ விஷயங்கள்ல நம்ம ஒரு நெருக்கத்தை உணர்ந்துகிட்டே இருப்போம். ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ளார. ஆனா ஒருத்தர் நேர்ல சந்திக்கிறப்ப ஒரு கம்யூனிகேஷனுமே நடக்கிறது இல்லை. நிறைய பேர் கூட அப்படி இருக்கு. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் சிலரை சந்திக்கிறதுக்காக நான் ரொம்ப காத்திருந்திருக்கேன். ஏதோ ஒரு முகநூல் வழியாவோ இல்ல வேற விதத்திலேயோ நம்ம கூட தொடர்பு கொண்டு இருந்தவங்க, அவங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தொடர்பா எனக்கு நிறைய கற்பனைகள் கூட இருந்திருக்கு. ஆனா நேர்ல பாக்குறப்போ ஒண்ணுமே எந்த கம்யூனிகேஷனும் நடக்காது. இது வந்து ஒரு வகையான சந்திப்பு. இன்னொன்னு, நெருக்கமாக இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்வது, அதுதான் இந்த கவிதையோட கண்டென்ட். அது அப்படி சந்திக்கிறப்ப வந்து நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் விஷயம் பேசியிருப்போம். மீட் பண்றப்ப இதெல்லாம் கேட்கணும், பெரும்பாலும் அது நியாயம் கேட்கறதா தான் இருக்குன்னு வச்சுங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்ட, இதுதான் பெரும்பாலும், வேற ஒண்ணு இருக்காது என்ன. ஆனா அந்த கம்யூனிகேஷன் வந்து அப்ப இங்க நடக்கிறது இல்லை. அதுல ஒரு சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விழித்தல் அந்த அட்ரஸ் பண்றது வந்து ஒருமையில இருந்து பன்மையில இருந்து இது ஒருமை ஒருமையில இருந்து பன்மைக்கு மாதிரி இருக்கலாம். அப்பவே அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கு. அது ஒரு சொல் வித்தியாசம் கிடையாது. அது ஆயிரம் மைல்கள். சம்பிரதாயமான கேள்விகள், சம்பிரதாயமான முடிஞ்சு போச்சு. அது சந்திப்பே முடிஞ்சு. சம்பிரதாயமான கேள்விகள். அதுல இன்னொரு வரி கூட எழுதிருப்பே, சிறிய உரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. உங்களுக்கு எம்மேல ஒரு சின்ன உரிமை இருக்கும், உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன உரிமை இருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு தயங்குற ஒரு இடம் ஒண்ணு வருது இல்லையா. அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலகலோட அல்லது பிரேக்கிங் பாயிண்டோட ஒரு இடம் அது. இதுக்குள்ள இப்படி சைலன்ஸா நிறைய வரிகள் அதுல நான் எழுதியிருப்பேன் வந்துட்டு. கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் நடுவே ஒரு நாகம் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. எக்ஸாக்ட்லி, நான் அதான் ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணேன். அதாவது இப்ப நம்ம அவர் கூட பாஸ்ட்ல இருந்து கம்யூனிகேட் பண்றதா இல்ல ப்ரெசன்ட்ல இருந்து கம்யூனிகேட் பண்றதா, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் கூட வரும். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஒரு காலத்துல நம்முடைய தோழர்களா இருந்திருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து பின்னாடி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறி இருந்திருக்கும். பொருளாதார ரீதியாவோ அதிகாரம் சார்ந்தோ இல்ல வேறு விதங்கள்லயோ அவங்களுடைய பொசிஷன் மாறி இருந்திருக்கும். நம்மளோட ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம், காலேஜ்ல படிச்சவங்களா இருக்கலாம். அப்போ அவங்க அந்த பழைய கற்பிதத்தோட நம்ம வந்து வருவாங்க, அல்லது நம்ம போவோம். ஆனா பாக்குறப்ப நமக்கு ஒரு சின்ன திகைப்பு ஏற்படும். எப்படி கம்யூனிகேட் பண்றது, என்ன மொழியில பேசுறதுன்னு. அப்போ அந்த கடந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு இடையில அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணு உருவாகும். வந்து
இதெல்லாம் நம்முடைய மனித வாழ்க்கையில அன்றாடம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய உறவுகள் சார்ந்த ஒரு பெரும் துயரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சரி, ரொம்ப நுட்பமான உணர்வுகள் தொடர்பான கவிதையாக அந்த கவிதை இருக்கு, ரொம்ப சிறப்பு. ஆனா எனக்கு இந்த கவிதையை படிக்கும் போது கண்ணதாசனுடைய வரிகள் தான் ஞாபகம் வருது. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையா இருந்தால் அதுவே தெய்வத்தின் சந்நிதி. அந்த வரி நினைவுக்கு வருது. கண்ணதாசன் அப்படி சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல, இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி இது. அதாவது ஒரே ஒரு ஒரு நிலை, அதை வந்து கண்ணதாசன் ஒரு இடத்துல இருந்து பாக்குறாரு, நான் ஒரு இடத்துல இருந்து பாக்குறேன். இது ஏன் நீங்க கேக்குறீங்க? இதுதான் இரண்டு காலங்கள் தொடர்பான பிரச்சனையா நான் பாக்குறேன். அதாவது எவ்வளவு காலம் ஒருத்தர் கூட நம்ம பிரிஞ்சிருந்தாலும் அந்த பிரிவுக்கு ஆயிரம் காரணம் இருக்கிறான். ஆனா சந்திக்கிறப்போ விடக்கூடிய ஒரு கண்ணீரோ எமோஷனோ அந்த பாண்டிங்க இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆக்குறதுக்கு விதமான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. வந்து இப்படி ஒரு காலம் இருந்தது, அல்லது இன்னைக்கு கூட சில மனிதர்கள் அப்படி இருக்கலாம். ஆனா நம்முடைய காலத்துல என்ன நடக்குன்னா, நீ இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கியா, இரு, நீ இல்லாம கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சில இடங்கள்ல பாத்திருக்கேன், சில அரசியல் இயக்கங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, இல்லைன்னா சில நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, நான் நிறைய நான் கொஞ்சம் தீவிரமான இடதுசாரி அமைப்புகளோட எல்லாம் நான் ஒரு காலத்துல என்னுடைய யங் ஏஜ்ல வேலை செஞ்சிருக்கேன். அதாவது அந்த இயக்கம் தான் ரொம்ப உறுதுணையுன்னு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது அவங்க ஃபேமிலி இருக்க விட்டுருப்பாங்க, வேற வேலை வெட்டி இருக்காது. அந்த அந்த இயக்கம் சார்ந்த தொடர்புகள் தான் அவங்களுக்கு பெருசா இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுறாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட அவர் வழியில சந்திச்சா கூட வந்துட்டு ஒரு ஹலோ சொல்ல மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிருவாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு, வந்துட்டு எனக்கு நம்ப முடியாத ஒண்ணா இருந்திருக்கு இது எல்லாமே வந்து. அப்போ இதை நீங்க எப்படி, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான, அதேமே நிறுவனங்கள்ல நம்ம ஒரு நிறுவனம் சார்ந்து அன்றாடம் பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் கூட நம்ம அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கூட எவ்வளவு ஷேர் பண்ணிருக்கோம், எவ்வளவு கூட இருந்திருக்கோம் நம்ம நினைச்சு நினைச்சு பார்ப்போம். வந்து இது ஒரு விதமா, இதேதான் அந்தரங்கமான உறவுகள்லயும் ஏற்படுது. தனிமனித நட்பு, காதல், ஈவன் குடும்ப உறவுகள்ல கூட இதுதான் இருக்கு. அப்போ நீ கூட இருக்கிறதுனால ஒண்ணு எனக்கு நீ ஸ்பெஷல் கிடையாது. நீ இன்னைக்கு நீ என் கூட கனெக்டடா இருக்க, நாளைக்கு இல்லாட்டியும் கூட நான் என் வழியில என் லைஃப்பை நான் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட், இது ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்கு. இதுல எமோஷனல் பாண்டிங்ன்ற ஒண்ணு ரொம்ப ட்ரை ஆன ஒரு காலத்துல நம்ம வாழ்றோம். ஆனா கண்ணதாசனோட அந்த வரிகள் எழுதப்படுற காலமோ அல்லது அவர் காட்டுற உலகமோ அப்படி இல்லை. உண்மையிலேயே நான் வாழ விரும்புறது கண்ணதாசன் காட்டுற அந்த உலகத்துலதான். ஆனா துரதிருஷ்டவசமா நான் வேற ஒரு காலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற ஒரு விதமான உறவுகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே விரும்புறது கண்ணதாசன் காட்டுற அந்த உணர்வு நிலைக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது வேற ஒன்னா இருக்கு. நீங்க இதை பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரியான சந்திப்பு தொடர்பான சிந்தனை ஒண்ணு வருது. சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்துல, இது ஒரு காட்சி, மறுபடியும் சந்திக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில எவ்வளவு காலம் வேணாலும் உங்களை சந்திக்காம என்னால இருக்க முடியும், ஆனா இனிமேல் சந்திக்கவே போறதில்ல அப்படிங்கிற முடிவோட உங்களை என்னால பிரிஞ்சே இருக்க முடியல, ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. ஆனா உறவுகள் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஐடியலிசம் இல்லைன்னா ஒரு ஹோல்டுங்கிறது இன்னைக்கு எங்கேயுமே என்னால உணர முடியல. அது ரொம்ப கஷ்டமான தெரியுது. என்ன சொல்ல போனா, மிஸ் பண்றதுங்கிற விஷயமே இப்ப நிறைய இடங்கள்ல இல்லாம போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மிஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அதே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, மனிதர்கள் நிகழ்காலத்தின் கணங்களோடு மட்டுமே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் கடந்த காலத்திலும் வாழ விரும்பவில்லை, எதிர்காலத்திலும் வாழ விரும்பவில்லை. ஏன்னா கற்பனை திறனே அற்ற ஒரு தலைமுறையை நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டோம் இல்லையா. உங்களுக்கு கற்பனை திறன் இருந்தா தான் நீங்க கடந்த காலத்திலேயே எதிர்காலத்திலேயே வாழ்வீங்க. எங்கேயுமே நான் வந்து இன்னைக்கு உணர்வுகளுக்குள்ள வந்து ஒரு கற்பனை திறன் இருக்கு, அந்த கற்பனை திறன் எங்கேயுமே இல்லை. எது ஒண்ணு என் கையில இருக்கோ அது மட்டும்தான் உண்மை, எது இன்னைக்கு நடக்குதோ அது மட்டும்தான் உண்மை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாபகங்களும் இல்ல, கற்பனைகளும் இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு காலத்துல வாழ்றதுக்கு. நீங்க பயமா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன பயம் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நாம வந்து நீங்க மதிப்பில்லைன்னு சொல்ற நுட்பமான உணர்வுகளை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த உலகத்துக்கு எதிராக நம்ம நடத்துற போராட்டம் தான் அது. அதற்கு பிறகு இன்னொரு கவிதை.
மெல்லிய உணர்வு தொடர்பானது, உளவியல் தொடர்பானது. நில ஒளி என்னை நிராகரித்து எங்கோ பொழிகையில் தைரியமாக இருந்தவன் தான். சிறிய மின்மினிகளாலும் கைவிடப்படும் இரவுகளில் ஏனோ மனமுடைந்து போகிறேன். இது ரொம்ப சிறப்பான கவிதையாக இருக்குது. எப்படி எழுதுறீங்க? அது ஒரு ஆக்சுவலா இந்த வரி எனக்கு வந்து ரொம்ப அப்ஸ்ட்ராக்டா என் மனசுல வந்தது. நான் இதை எழுதுறப்ப எதை மீன் பண்றேன்னு கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் ஹானஸ்டா பதில் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். அது ஒரு பெரிய கிளியர் பிக்சரா என் மனசுல இல்ல. ஆனா அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சித்திரம் வந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே வாழ்க்கையில பெரிய துயரங்களை எதிர்கொள்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சிறிய துயரங்கள் தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துது வந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்கள் நிறைய சிறிய விஷயங்களை நீங்க பற்றிட்டு தான் நம்ம வாழ்றோம் வந்துட்டு. அப்படி வாழ்றப்போ அந்த அந்த விஷயங்கள் உடஞ்சி போறப்போ நம்ம இன்னும் ஆழமா ஹர்ட் ஆகிறோம். ஏன்னா ஒரு பெரிய துயரங்களுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கோம். இப்போ உதாரணமா நோய்மையா இருக்கலாம், நமக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. நம்ம அன்றாட நினைச்சு வந்து நம்ம அழுந்துறது கிடையாது. ஆனா அது அது ஒரு ஒரு ஓரத்துல அது நம்ம ஒரு ரூம்ல வச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனா திடீர்னு யாருக்கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன நிராகரிப்பு, புறக்கணிப்பு, ஒரு சின்ன அவமதிப்பு நம்மளை சஞ்சலப்படுத்துது. இதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன் வந்துட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நான் என்னுடைய வழியில ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனா மின்மினி போன்ற ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய நிராகரிப்பு தான் என்னை ரொம்ப துன்புறுத்துதுன்னு சொல்றப்போ, நம்முடைய அன்றாட மனநிலையை எது தீர்மானிக்குதுங்கிற கேள்வியை நோக்கி நான் போறேன். இன்னைக்கு இருக்க உங்க மனநிலைய உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்மானிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்க, என்னென்ன என்கவுண்டர்லாம் உங்களுக்கு வாழ்க்கையோட நடக்குது என்ன, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இன்றைய உங்க மனநிலையை தீர்மானிக்குது. ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. உங்களுடைய எல்லைகளை பற்றியும் உங்களுடைய சாத்தியங்களை பற்றியும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் ஒரு புரிதல் இருக்கு. அதை ஒரு விதத்துல நீங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் என்கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நாள் முழுக்க நம்ம அதை டிப்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னு நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட சொன்னா கூட ஏங்க இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்துதான் அந்த கவிதை எழுதுனேன்னு தோணுது. நீங்க முதல் கவிதைக்கு சொன்ன விளக்கங்களோட இந்த அனுபவத்தையும் சேர்த்து பார்க்க முடியாது. பெரிய பெரிய இயக்கங்கள்ல வேலை செய்யலாம், பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யலாம், அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம மேல என்ன விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் அப்பெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுறதே இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நாம கூட நெருங்கி பழகிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளால பொறுக்க முடியறதே இல்லை. அதுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் கூட எனக்கு தோணுது சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நிறுவனங்கள் அமைப்புகளை பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு நிறுவனம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருணையற்று அல்லது ஒரு நாணயமற்று நடந்துருச்சுன்னா நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா நிறுவனம் அப்படித்தான் இருக்குன்னு லாஜிக்கலாவே உங்களுக்கு தெரியும். உங்க கண்ணு முன்னாடி ஏற்கனவே அது பல பேருக்கும் நடந்திருக்கும், அது உங்களுக்கும் நடக்கும்னு தெரியும். ஆனா நீங்க தனி மனித தனிப்பட்ட மனிதர்கள் மேலான உறவுகள்ல வந்து நீங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணத்தை வச்சுக்க முடியாது. நீங்க ஒவ்வொருத்தன்ட்டு இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு கார்பெண்டர் வேலைக்கு வர்றான்னா அவன் மேல நீங்க ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறீங்க. ஒரு பெயிண்டர் வர்றான்னா அவங்ககிட்ட நீங்க ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு பால் பேக்கெட் வர்றவனுக்கு போடுறவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு சின்ன நம்பிக்கை சார்ந்த உறவு இருக்கு. இந்த நம்பிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இவங்க எல்லாருமே ஏமாற்றக்கூடிய நபர்கள் நீங்க நினைக்க முடியாது இல்லைங்களா. உங்க பக்கத்து வீட்டுக்காரனா இவங்க ஒரு ஏமாற்றக்கூடிய நபர்னு நினைக்க முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கையின் மீதுதான் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையை இயங்குது. அதனாலதான் என்னன்னா நிறுவனங்களை வந்து நம்ம ஒரு விதத்துல எதிர்கொள்ள எப்பவும் தயாரா இருக்கும். ஏன்னா நீங்க ஒருபோதும் எந்த நிறுவனத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை நீங்க வைக்கிறது கிடையாது, யாருமே வைக்கிறது கிடையாது. ஏன்னா நிறுவனம் இதயமற்றதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு தனி மனிதன் இதயம் உள்ளவன் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்புறோம். அந்த நம்பிக்கை தான் அந்த உறவுக்கே அஸ்திவாரமா இருக்கு. அது சிதைகிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி வருது, கசப்பு வருது. இது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எவனையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்டுக்கு போவாங்க. அது இன்னும் கொடூரமான ஒரு நிலைமைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு உணர்வின் அடிப்படையில தான் உங்களுடைய அடுத்த கவிதை வருது. நான் ஒரு ஆப்பிளை வெட்டுவதற்கு அவ்வளவு பயப்படுகிறேன். ஆப்பிள் மேசை மேல இருக்கு, அருகிலேயே கத்தி இருக்குது, அது மென்மையாக வெட்டக்கூடியதுதான், எனக்கு பசிக்குது. ஆனா ஆப்பிளை கத்தியால வெட்ட அவ்வளவு பயப்படுகிறேன். எனது விரல்களை காயப்படுத்திக் கொள்வேன் என நிச்சயமாக தோன்றுகிறது. ஒருமுறை கூட ரத்தம் சிந்தாமல் நான் ஆப்பிளை நறுக்கியதே இல்லை அப்படின்னு அந்த உங்களுடைய அடுத்த கவிதை வருது.
அது ஆக்சுவலா அந்த அந்த கவிதை வந்து ஒரு ஒரு விஷமான ஒரு மனநிலையில எழுதுனேன். என்னன்னா, இப்போ பொதுவா என்ன, நீங்க பல வருஷங்களா பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இமேஜ் இருக்கும், மனுஷா ஒரு அக்ரஸிவான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய விவாதங்கள்ல இருந்தோ என்னுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்து. ஆனா உண்மை அதற்கு முற்றிலும் நேர்மாறானது, நான் உண்மையிலேயே ஒரு அக்ரஸிவான ஆளே கிடையாது. இப்ப உதாரணமா ஒரு விஷயமா ஒருத்தர் போய் பாக்கணும்னா 100 தடவை யோசிப்பேன், போயிட்டு திரும்ப இடத்துக்கு பாதி வழியில திரும்பி வந்திருக்கேன், இல்லைன்னா போயிட்டு அது எதுக்கு போடணும், அது இல்லாம வேற சம்பந்தம் இல்லாத ஒண்ணு நான் பேசிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த பிரச்சனையை எக்ஸ்பிரஸ் பண்றதன் வழியா நம்ம ஒரு சின்ன ஹியூமிலேஷனையோ இல்ல ஒரு சின்ன ஒரு ஹர்ட்டையோ நம்ம அடைவோமோங்கிற பதட்டத்திலேயே நான் அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேன். இது தனி மனித உறவுகள்லயும் சரி, அல்லது அதிகாரம் சார்ந்த தொடர்புகள்லயும் சரி, பிசினஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, எல்லாத்துலயுமே இது இருந்திருக்கு. இவ்வளவு ஒரு கோபமான ஆளு இந்த துறைகள்ல எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியம். உண்மையில நான் வந்து என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ப்ரோஆக்டிவா செயல்பட்ட தருணங்களை விட ரொம்ப ஷையா நான் வந்து எனக்கு நானே என்னை மறைச்சிக்கிட்ட தருணங்கள் தான் பெரும்பகுதின்னு சொல்லலாம். என்னால போய் ஒரு விஷயத்தை எங்கேயுமே டிமாண்ட் பண்ண முடிஞ்சது இல்லை, எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்க முடிஞ்சது இல்லை. அது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்பிள் என்னால எப்படி வந்து ஒரு காயம் இல்லாம வெட்ட முடியாதோ அப்படிதான் அந்த உலகத்திற்கு எந்த ஆப்பிளையுமே வந்து என்னால, அதுல ஒரு வரி எழுதியிருப்பேன் அந்த கவிதையில என்னன்னா, நான் ஏவாளோட ஆப்பிளை பத்தி சொல்லல, எல்லா ஆப்பிளுமே அப்படிதான் இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் அத ஒரு தனி மனித உறவுகள் அல்லது அன்பு காதல் சார்ந்து நிறைய பேர் இப்படி ஒரு சொல்ல வாய்ப்பு இருக்கு, என் காதலை உங்ககிட்ட சொல்ல முடியல, என் அன்பை என்கிட்ட சொல்ல முடியலன்ட்டு, எனக்கு ஒரு 1000-5000 ரூபாய் கடன் கொடுறான்னு கூட ஒருத்தன் கேட்க முடியல. அப்ப எல்லா ஆப்பிளுமே எனக்கு அப்படிதான் இருக்கு, வந்து என்னைக்கு காயம் இல்லாம ஒரு ஆப்பிள் வெட்ட கத்துக்கிறேனோ அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகுது. ரொம்ப ரொம்ப பிரமாதமான வரிகள் அது, நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். நான் வந்து அப்படி உணர்றேன், இன்னைக்கு வந்து உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர், தேர்தல் நேரம், இப்ப போய் நாம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு அவரை பேசுறதுக்கு 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு கூப்பிடணுமா, அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறோமோ எம்ப்ராஸ் பண்றோமோ அப்படிங்கிற தயக்கம் வரும். இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறேன், நீங்களும் வரீங்க, இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான விஷயம் எப்படி இருக்குது, கவிதையத்தோட நிறுத்திக்கிறேன். இந்த திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்களுக்கான இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அது எங்கிட்ட இருக்கு. இப்போ வந்து தலைமைக் கழகத்துல இருந்து யார் யார் எங்கெங்க போகணுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2 நாள்ல வந்து கொடுப்பாங்க. எல்லாருடைய பயணங்களையும் ஷார்ட் அவுட் பண்ணி எதுவும் எங்கேயும் டூப்ளிகேட் ஆகாம, அது ஒரு பெரிய வேலை, அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்கெங்க போகணுங்கிறத வந்து என்ன தலைவர்களோட பிரச்சாரம் இருக்கு, எதுவும் எங்கேயும் கிராஸ் ஆகாம பண்ணணும், அதை பண்ணி இன்னும் 2 நாள்ல நாளைக்கோ நாளைக்கோ கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது. ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, கொரோனா பற்றிய செய்திகள் அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்கு, வந்துட்டு போயிடுச்சு உங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியம் காட்டிடாதீங்க, உங்களுடைய பயணம் முழுக்க நீங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். அப்ப அது தொடர்பா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். வந்துட்டு நிச்சயமா நம்ம கூடுதல் எச்சரிக்கையோட நான் இருக்கணுங்கிறது, அது உண்மையிலே அது ஒரு ரொம்ப நியாயமான ஒரு அறிவுறுத்தல், நான் அதை எடுத்துக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த சடனா இந்த கொரோனா பரவல் பற்றின இந்த செய்திகள் இப்ப நிறைய பரவலா இருக்கு. இந்த 2-3 நாள்ல கொரோனா பரவலா இருக்கா, கொரோனா பத்தின பீதி பரவலாக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம கொரோனாவோட ஆரம்ப கடந்த மார்ச் மாசம்தான், இதே மார்ச் 16ல்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தின அறிவிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல லாக்டவுன் வந்தது. ஆனா இப்போ நான் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் களம் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த செய்திகள் பரவலாக்கப்படுது. அப்படி பரவலாக்கப்படுறப்ப இது கொரோனா பத்தின பரிசோதனைகள்லயோ மற்ற விஷயங்கள்லயோ நம்ம பார்த்த வரைக்கும் முதல் நாள்ல இருந்து எந்த வெளிப்படைத்தன்மையும் நம்ம பார்க்கல. அரசு எதையெல்லாம் விரும்பிச்சோ அதை எல்லாத்தையுமே சொல்லிச்சு, எதையெல்லாம் செயல்படுத்தினாங்களோ அதை எந்த லாஜிக் இல்லாமல் செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு லாக்டவுனுங்கிறதே ஒரு அர்த்தமற்ற ஒண்ணுங்கிறத தான்
பல நிமிடங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எலெக்ஷன் டைம்ல திரும்ப கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த கொரோனா காட்டி கொண்டு வரப்பட்டா அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். முதல்ல பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டுரும், மக்கள் கூட கூடாதுன்னு. ஏன்னா இந்த பிரச்சாரம், இந்த 10-15 நாள் பிரச்சாரம் தான் இந்த தேர்தலுக்கே அடித்தளம் வந்து. அப்ப மக்களும் அரசியல் கட்சிகளும் கிட்டத்தட்ட விலக்கப்பட்டு விடுவார்கள், அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, கொரோனா பீதியின் காரணமாக நிறைய பேர் வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு தயங்குவார்கள், நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல தபால் வாக்குங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. தபால் வாக்குகள் என்பது பெருமளவிற்கு முறைகேடுகளுக்கு வழிகொள்ளக்கூடிய ஒன்று என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. ராதாபுரம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டிய அப்பா அவர்களுடைய வழக்கு, அது வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. இன்னைக்குதான் உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு, ஏன்னா அவர் எழுத்து போரிட்ட இன்பத்துறை அந்த முடிவை வெளியிடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினாரு. அந்த ஸ்டேயை கிளியர் பண்ண முடியல இன்னும். இன்னைக்குதான் அது விசாரணைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல. அதே அதுல பிரச்சனையே தபால் வாக்குகளை என்னாம முடிவு அறிவிச்சதுதான். தபால் வாக்குகளை நீதிமன்றத்துல எண்ணதுல 98 வாக்குகள் கூடுதலாக பெற்று அப்பாவை வெற்றி பெற்று விட்டார் என்பதுதான் யதார்த்தம். இந்த தீர்ப்பு வந்ததும் பாருங்க நான் சொன்னதே தெரியும். அப்போ வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளரை தபால் வாக்குகளை வச்சு இவங்க வந்து ஒழிச்சு கட்டுறாங்க. இப்ப இந்த கொரோனாவை காரணம் காட்டி பெருமளவிற்கு தபால்ல வாக்களிக்கலாங்கிற ஒரு மனநிலையும் அதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கிட்டாங்க. இது ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒன்னா இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா போலிங் முடிஞ்சு வாக்குப்பதிவுக்கு 1 மாசம் கேப் இருக்கு. இந்த 1 மாசமும் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை வச்சிருக்க இடத்துல ராப்பகலா எல்லா கட்சி பிரதிநிதிகளும் இருந்து அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. 1 மாசம் கண்காணிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டைம்ல அந்த கண்காணிக்கிற நபர்களோட எண்ணிக்கையில ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கப்படலாம், அல்லது அதுல வேறு சில நெருக்கடிகள் தரப்படலாம். இது முறைகேடுகளுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சந்தேகிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இந்த கொரோனா நெருக்கடி அதிகரித்தால், இந்த வாரத்திலேயே அடுத்த வாரத்திலேயே அதிகரித்தால், அது ஒரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு படுகொலைக்கு அது இட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் அச்சத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மனுஷ், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் சார், வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.